கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெண்பூசணி வச்சு காசி அல்வா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். விசேஷம் அப்படின்னா கேரட் அல்வா, இது போல் காசி அல்வா கண்டிப்பாக நம்ம சாப்பாட்டில் சாப்பிட்ருப்போம். ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் அல்வா, கோதுமை அல்வா, கேரட் அல்வா, ராகி அல்வா எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம், பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன், பாருங்கள். இப்போ வாங்க காசி அல்வா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வெண்பூசணி வச்சு எப்படி காசி அல்வா ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வெண்பூசணியில் இதில் இருக்கிற விதை, கீழே இருக்கிற அந்த தோல் எல்லாமே நம்ம நீக்கிட்டு அப்படியே காய்கறி துருவும் இல்லை கேரட் துருவும் இல்லை அதில் துருவி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நம்ம துருவி எடுத்துட்டோம், எவ்வளவு தண்ணி இருக்குது பாருங்கள், நிறைய தண்ணி இதில் இருக்குது. நம்ம கேரட் அல்வாக்கெல்லாம் பால் விட்டுட்டு நம்ம கிளறுவோம், இதில் வந்து பால்லாம் விட வேண்டாம், இதிலையே நல்லா வெந்துடும். இப்போது ஒரு கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா திருவி அந்த பூசணிக்காயை, இதில் அந்த நீரோடையே சேர்த்துருங்க. நீரோடையே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சிடலாம். 2 நிமிஷம் அப்படியே நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தான் சர்க்கரையெல்லாம் சேர்க்கணும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். 2 நிமிஷம் நல்லாவே கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சுருவோம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்குறேன் தண்ணி எல்லாமே நல்லாவே வத்திடுச்சு. நமக்கு தண்ணி நல்லா வத்திட்டு சூப்பராகவே ட்ரை ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், இந்த கலர் வரணும், அந்த ஒயிட் மாறிட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு சாண்டல் கலர் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு சரியான பதத்தில் இது வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இதில் 1 கப் அளவுக்கு, இந்த கப்பில் நான் பூசணிக்காய் சேர்த்தேன், 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 கப்புக்கு 1/4 கப் அளவு இருந்தால் நல்ல தித்திப்பாக இருக்கும். சர்க்கரையை லேசாக அப்படியே சேர்த்து கிளறி விட்டுருவோம். குங்குமப்பூ இருந்துச்சு அப்படின்னா குங்குமப்பூவும் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம எப்போவும் சேர்க்குற ஃபுட் கலரே நம்ம இதுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஃபுட் கலர் தான் சேர்க்க போகிறேன், குங்குமப்பூ சேர்க்கலை. உங்களுக்கு எது இஷ்டமோ அதை சேர்த்துக்கலாம். நல்லா இப்போது சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ ஏலக்காய் பொடியும் ஃபுட் கலரும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். லேசாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம கிளறி விடணும். அப்போ தான் வந்து அந்த சர்க்கரை வந்து நல்லா தண்ணியாக நமக்கு உருகிட்டு அதுக்கப்புறமா அது கெட்டிமா கொடுக்கும். சீக்கிரமே நம்ம அதை வந்து நமக்கு கெட்டிப்படுற மாதிரி ஸ்பீடாக வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அது நல்லாவே இருக்காது. இந்த போல் நல்லா தண்ணி நல்லா நமக்கு வந்து வெளியாயிருச்சு. இது அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக விடுவோம். நல்லாவே வெந்துடும், அப்போ தான் நல்லா சூப்பராக வேகும் அந்த பூசணிக்காயும். அப்படியே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஓரளவு சர்க்கரைப்பாகு நமக்கு வத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து நல்லா கலரி விட்டுருங்க. மொத்தமே நமக்கு ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தா நமக்கு போதும். ஒரு 300 கிராம் அளவு கணக்கு வச்சுக்கோங்க. 300 கிராம் அளவு பூசணிக்காய் அப்படின்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துருக்கோம், அப்படியே கணக்கு வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் தனியாக சேர்த்து அதில் ஒரு 10 முந்திரி வறுத்து இதில் சேர்க்க போகிறேன். இப்போ நல்லா நம்ம திரண்டு வர்ற அளவுக்கு கிளறி விட்டாச்சு. அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரியை நெய்யோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்றா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, காசி அல்வா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். காசி அல்வா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.